ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, எனது பிள்ளைகளை என்றுமே கவலைப்பட்டு கொண்டே இருக்க விடுவேனா? உன் சாயிருக்கிறேன் தங்கமே, நம்பிக்கையோடு இரு, கவலைப்படக்கூடாது. அருமையான புதன்கிழமை விடியல் அற்புதமாக உனக்கு விடிந்துள்ளது. நான் உன்னை கைவிடவே மாட்டேனே. நீ சந்தேகத்தோடு இப்போது எழ முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறாய். அடுத்த கட்டத்திற்கு எப்படி செல்லப் போகிறோம், இன்று என்ன நடக்கப் போகிறதோ, எதெல்லாம் நம்மேல் வந்து விழப்போகிறதோ என்று பதை பதைத்து கொண்டிருக்கிறாய். நீ சந்தேகமோ கேள்விகளோ இல்லாமல் உனக்கு எது சிறந்ததோ அது நிச்சயமாக இன்று உன்னிடம் வந்து சேரும் அப்படின்ற எண்ணத்தை வளர்த்துக்கொள் தங்கமே. எழும்போதே இன்றைய நாள் இனிமையான நாளான்று நினைத்துக்கொள். நிச்சயமாக இனிமையான நாளாக இருக்கும். இன்று நாம் போராடி கொண்டிருக்கும் பிரச்சனை எப்படி நடக்கப் போகிறது, எந்ததில் முடியப் போகிறது என்று நினைக்காமல் நாம் போராடி கொண்டிருக்கும் பிரச்சனை ஓர் அதிசயத்தில் முடியப் போகுது என்று நினைத்து கொள்ளேன். நினைச்சிக்கோ தங்கமே, உன்னுடைய எண்ணங்கள் நேர்மறை எண்ணங்களாக இருக்கணும். அதை உன்னால் மாற்ற முடியும். அதை நிச்சயமாக நானும் நிறைவேற்ற முடியும். எல்லோருடைய வாழ்க்கையில் வெற்றி பெற்றுக் கொண்டே இருக்கிறார்கள். நான் மட்டும் ஏன் இருந்த இடத்திலிருந்து இருந்து கொண்டே இருக்கிறேன் என்றால் நீ எதிர்மறையாக நினைப்பதுதான் செல்வமே. நிச்சயமாக நீ போராடி கொண்டிருக்கும் பிரச்சனையை நான் விரைவில் முடித்து வைப்பேன் தங்கமே, விரைவில் முடித்து வைப்பேன். வெற்றி வேண்டுமானால் தள்ளிப்போய்கொண்டே இருக்கலாம், ஆனால் முயற்சி ஒருபோதும் வீண் போகாது தங்கமே. கண்ட இடத்தில் கொட்டக்கூடாதது குப்பை மட்டுமல்ல, குடும்ப பிரச்சனைகளையும் தான். பிறப்பது ஒரு முறை, வாழ்வது ஒரு முறை, பின் எடையில் எதற்கு கோபம் என்னும் வன்முறை? இட்டு கொடுத்து விடேன், அன்பைத்தான் காட்டிவிடேன். வாழ்க்கையில் நிச்சயமாக நீ ஜெயித்து விடலாமே. அன்பானவர்களை மட்டும் ஜெயித்து விடலாம் என்றல்ல, எதிரிகளையும் கூடத்தான். நீ எதை வேண்டுமானாலும் இழக்கலாம். வழி கொடுமையானதாக இருக்கத்தான் செய்யும். அதையெல்லாம் பொருட்படுத்தாதே. தன்னம்பிக்கையை மட்டும் இழக்கக்கூடாது. வாழ்க்கை மிக மிக பெரியது தங்கமே. யார் ஒருத்தங்க மற்றவங்க மீது குறை கூறிக்கொண்டே குதர்க்கம் செய்து கொண்டிருக்கானோ அவன் உள்ளத்தை தலைப்படுத்து தொலைத்து காயப்படுத்துகிறான். யார் எல்லா துன்பங்களையும் பொறுமையோடு தாங்கிக் கொண்டு வருகிறார்களோ நிச்சயமாக அவர்களை நான் மகிழ்ச்சியில் ஆழ்த்த செய்வேன். உண்மையை நியாயப்படுத்தி பேசினால் ஒன்று அவமானப்படுவாய், இல்லையென்றால் காயப்படுவாய். அவர்களுக்கெல்லாம் புரிய வைக்க முயற்சிக்காதே. அது உண்மையான உறவென்றால் நீ புரிய வைக்க முயற்சி செய்யும் முன்பே அது உன்னை புரிஞ்சுக்கிடும். நீ எவ்வாறு பேச கற்றுள்ளாயோ அதேபோல் மௌனத்தையும் கற்றுக்கொள்ளேன். பேச்சு உனக்கு வழிகாட்டலாம், ஆனால் மௌனம் நிறைய சந்தர்ப்பங்களில் உன்னை பாதுகாக்கும். அமைதியாக இரு. வேண்டாம், தேவையில்லாத பேச்சு வேண்டாம் என்றால் அமைதியாக மட்டும் இரு. மௌனத்தை மட்டும் கடைபிடிச்சுக்கும். நெருப்பில் இறங்கி நடைபோட நினைக்கும் நீ ஏன் பயப்படுகிறாய்? உனக்கு துணிச்சல் அதிகம் தங்கமே, ஆனால் ஒரு சில இடத்தில் அந்த துணிச்சலை பயன்படுத்தாமல் பயப்படுகிறாய். பயப்படக்கூடாது. நான் சொல்வதை திரும்ப திரும்ப கேட்டுக்கோ. நிச்சயமாக நீ என்னிடம் எதிர்பார்த்த விஷயத்தை உடனடியாக செய்து தரப்போகிறேன். நீ என்னிடம் என்ன எதிர்பார்த்த யோசித்துப்பார். ஒரு விஷயத்தில் பயங்கரமாக போராடி கொண்டிருக்கிறாய், அதற்கு ஒரு தீர்வு கிடைக்காமல் விடை கிடைக்காமல் தவித்து கொண்டிருக்கிறாய். அந்த தீர்வு மட்டும் கிடைத்துவிட்டால் உன் வாழ்க்கை பயணம் அருமையாக இருக்கும் என்று எனக்கும் தெரியும். அதற்கான நேரத்தைத்தான் தேடினேன். ஐதோ அதற்கான தகுந்த நேரம் பிறந்து விட்டது உனக்கு. திரும்பவும் சொல்கிறேன், வாழ்க்கையில் பிரச்சனைகள் வந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் இந்த பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கும் போது நீ அமைதியாக இருக்கணும். அது தானாகவே அடங்கிவிடும். கடவுள் மேல் சந்தேகம் இல்லாமல் நம்பிக்கை வைக்கணும். என்மேல் உனக்கு சந்தேகமா? சந்தேகம் வந்து விட்டதே, வரக்கூடாது தங்கமே. நான் நினைத்தால் எப்படிப்பட்ட சூழலையும் மாற்றிவிடுவேன் அப்படின்னு நீ கண்டிப்பாக நினைக்கணும். நினைத்தால் எப்படி என்னிடம் சந்தேகப்படுவாய்? உன் சங்கடங்களை போக்கவும் சந்தோஷத்தை நிலைக்க வைக்கவும் என்னால் மட்டுமே முடியும் என்று நினைச்சுக்கோ.
இயலாதவன் கையில் எடுக்கும் இறுதி ஆயுதம் விமர்சனம் ஒன்றுதான். அதை தடுக்க வேண்டிய ஆயுதம் புன்னகை ஒன்றுதான். கூடியவரை சிரிப்போடு வாழ்க்கையை வாழ நினைச்சிக்கும். உன் வாழ்க்கையில் குறிக்கிடும் ஒவ்வொரு சம்பவமும் உனக்கு ஏதாவது ஒரு பாடத்தை நிச்சயமாக கற்றுத்தரும். உண்மைதானே? உன்னை நிராகரித்த அதே இடத்தில் நிராகரிக்க முடியாத சக்தியாக நிற்பது உன் வெற்றி மட்டும்தான். நீ அன்பு கொண்ட நெஞ்சங்களும் உன்னை வெறுக்கும் தருணத்தில் புரிகின்றது. நீ அறிந்தோ அறியாமலோ செய்யும் கெட்ட செயல்களின் பலன்கள் உடல் நோயாக மனதில் துன்பம் எடுத்து வாட்டுகிறது. அதனால் நிறைய நீ பட்டு விட்டாய். ஆனால் அடிபட்டு பல பாடங்களை கற்றுக்கொண்டு இப்போது தெளிந்து விட்டாய். அது அவர்களுக்கு பிடிக்கவில்லை. உன்னை அலட்சியப்படுத்தவர்களுக்கு அதீதமாக அன்பு காட்டு. தப்பே இல்லை, அதுதான் அவர்களுக்கு மிகப்பெரிய தண்டனை. துன்பம் யாருக்கும் சொந்தம் இல்லை தங்கமே, இன்பம் யாருக்கும் நிரந்தரமும் இல்லை. வாழ்க்கையில் ரெண்டுமே மாறி மாறி வந்து போய்கொண்டே தான் இருக்கும். வரத்தான் செய்யும் இல்லை, வந்து வந்து போய்கொண்டே இருக்கும். நல்லா தெரிஞ்சுக்கோ. ஆனால் நீ மனதில் நினைக்கிறது இன்பமும் வருகிறது துன்பமும் வருகிறது என்கிறாய். வாழ்வில் இரண்டும் மாறி மாறி வந்து போகத்தான் செய்யும். அதை மகிழ்ச்சியோடு கடக்க பழகிக்கொள்ளேன். எது கிடைக்கிறதோ அதை மனதார கேட்டு, இங்கு எதுவுமே கிடைக்காதவர்கள் ஏராளமான பேர் இருக்கிறார்கள். நீ எங்கு வேண்டுமானாலும் இரு. நீ செய்வது எது என்பது எனக்கு தெரியும். ஆனால் நியாயமாக செய்யணும் என் பிள்ளை. சாயி சாயி என்ற என் நாமத்தை கூறிக்கொண்டே இருக்கிறார். என்னை அப்பா என்று சொன்னவுடன் நான் உருகி போய்விடுகிறேன் தங்கமே. அப்பா என்றால் நம்பத்தானே செய்யணும். இடையில் எதற்கு சந்தேகம் வருகிறது? யார் பேச்சையும் கேட்காதே. உனக்காக நீ நினைத்த காரியத்தோடு ஒரு அதிர்ஷ்டமான அதிர்ஷ்டம் கொடுத்து உன் மகிழ்ச்சியை இன்னும் அதிகமாக்கத்தான் போகிறேன். நீ போராடி கொண்டிருக்கும் பிரச்சனையிலிருந்து நிச்சயமாக உன்னை விடுவிக்கப் போகிறேன். அந்த விடுவித்த தருணத்திலேயே உனக்கு நல்லது நடக்கப் போகிறது. சந்தோஷமாக வாழ்ந்து விடுவாய் உன் வாழ்க்கையை. நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் தங்கமே. ஆழமான மனதில் உன் சாயி இருந்தாலும் அந்த ஆழத்தை உன்னால் கணிக்க முடியுமா? என்னை நம்பிவிட்டால் எல்லாம் கிடைக்கும் என்று நம்புவாய்தானே? எனக்கு எல்லாமே என் சாய் கொடுத்து விட்டுவார் என்ற அதீதமான நம்பிக்கையோடு இருக்கிறான் தானே? உனக்கு எது நன்மையோ அதை மட்டும் நான் செய்து விடுவேன். என்ன, உன் மீது எனக்கு பாசம் அதிகம். என் தங்கமே, நீ எப்போதாவது யாருக்காவது பாவம் செய்தது உண்டா? இல்லையே. அப்படியும் ஏதாவது உன்னை அறியாமல் செய்திருந்தால் சாயி என்ன செய்ய வேண்டும், மன்னித்து விடுங்கள் என்று கேட்கிறாய். கேட்கும் போதே உன் மன்னிப்பு ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. நீ அறிந்து செய்யவில்லை, அறியாமல் ஏதோ ஒரு நிலையில் தான் எப்போதோ செய்து விடுகிறாய். நீ அதை ஒன்றும் பெரிதாக நினைக்காதே செல்வமே. நீ அழுததை எல்லாம் போகும், கவலை கொள்ளாதே. மகிழ்ச்சியோடு இருக்கப் போயிற. உன் மனக்குழப்பத்திற்கு, நீ போராடும் பிரச்சனைக்கு நல்ல பதில் கிடைத்து விட்டது என்றுதான் சொல்லணும். ஆம் தங்கமே, நிச்சயம் நடக்கும், நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும், அது நன்மையாகவே இருக்கும். ஓம் சாயிராம்.